Hi friends, how are you? Where are you coming from? Twinkle Choice, an imitation jewelry shop. We have a video on our channel 1 year before our shop video. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்ட்ல என்ன கெம்ப் வெக்கறங்களோ அதே கெம்ப் தான் உங்களுக்கு வந்து இதல பிளேஸ் பண்ணிருப்பாங்க. எங்ககிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படினா இந்த இயரிங் வந்து இந்த செட்டோட இயரிங் இதுங்க பெருசா இருக்கு. உங்களுக்கு சின்னதா வேணும்னாலோ நீங்க சின்னதா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே மிஸ்மேட்ச் பண்ணிக்கலாங்க. எங்களோட மெயின் எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட செட் எல்லாமே கோல்ட் மாதிரியே இருக்கும். நீ ஒருத்தங்க வந்தாங்கன்னா ஒரு ரிலேட்டிவ் வந்தாங்கன்னா இது எங்க வாங்குன எத்தனை பவுனுன்னு தான் கேட்பாங்களோ ஒளியோ இது என்ன கவரிங்க அப்படின்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லா பேஸும் பார்த்தீங்கன்னா எங்களோட பேஸ் எல்லாமே பிராஸ் அண்ட் சில்வர். அதனால என்னோட குவாலிட்டியில நான் காம்ப்ரமைஸே ஆயிக்கவே மாட்டேங்க. இப்போ வாங்க நம்ம வந்து பேங்கிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ வந்து செட் பேங்கிள் உங்களுக்கு பேங்கிள் பார்த்தீங்கன்னா உருவம் நம்ம கோல்டில் எப்படி ஒவ்வொரு உருவமும் தெரியுதோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து தனித்தனியாக ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி உருவம் பெருசு பெருசாக கொடுத்துருப்போங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் பேங்கிள் மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3D எம்போஸ்டு அதாவது உருவம் வெளியே வந்தே உங்களுக்கு தெரியும். நீங்கள் சிங்கிள் பேங்கிள் மட்டும் ரெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து கல்யாண பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஒரு கைக்கு ஒட்டுக்கா போடுவாங்க அந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாங்க. வந்து பேங்கிள்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க ஆன்டிக் கலெக்ஷன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கோல்டு மாதிரி வந்துடும். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி ஹாரம் இருக்கோ அந்த மாதிரி நாங்கள் வந்து மிஸ்மேட்ச் பண்ணி கொடுப்போம். எங்களில் பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்க்ரூவில் கூட உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு கோல்டு இல்லை அப்படின்னு தெரியவே தெரியாது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங்க. எங்ககிட்ட வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேசாமல் நான் இது சேலுக்கே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிற லெவலுக்கு உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் கோல்டு ஹாரத்தோடு இதை வந்து மேட்ச் பண்ணி கண்டிப்பாக போடலாங்க. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஹெங்காவுக்கு நைட் ரிசப்ஷனுக்கு போடுற பேங்கிள்ஸுங்க. இப்போ வந்து நம்ம லெஹெங்கா கலர்லேயே நம்மளுக்கு வந்து பேங்கிள்ஸ் எல்லாம் கிடைக்கிது. லைட் பிங்க்கு, பேஸ்டல் அந்த மாதிரி நம்ம வந்து எல்லா கலருக்குமே மேட்ச் பண்ணி கொடுக்குறோங்க. எல்லா சைஸஸும் இருக்குங்க. 2 4 2 6 2 8 எல்லா சைஸஸும் எங்ககிட்ட அவைலபிளுங்க. டிசைனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வியர் பண்ணுறது பார்ட்டி வியர்ஸுக்குங்க. நம்ம வந்து கழுத்தில் எதுவும் போடாமல் கைக்கு மட்டும் போடுறோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி பேங்கிள்ஸ் உங்களுக்கு சூட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிப் பெல்ட்டுங்க. இப்போ என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் பெல்ட்டில் சிங்கிள் முகப்பு வர்றது தாங்க ட்ரெண்டு. இதெல்லாம் நீங்கள் வந்து சில்க் சாரி போட்டு இது போட்டிங்கன்னா ரொம்ப ராயல் லுக் கொடுக்குங்க.
அப்புறம் இந்த மாதிரி வேணும்னாலும் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி உருவம் வச்சு லக்ஷ்மி உருவம் வச்சு வருங்க. இப்போ இது ஃபுல் ஸ்வெட்டோடையும் வரும். நீங்கள் தனியாக ஹிப் பெல்ட் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாங்க. இது பேஸ் பார்த்தீங்கன்னா சில்வர் பேஸுங்க, அதனால் குவாலிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பார்ட்டி வியர் ஹிப் பெல்ட்ஸ். நம்ம நைட்டு பொண்ணு பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இருக்குது. நம்ம லெஹெங்காவுக்கு போடுற மாதிரி ரொம்ப சின்னமாக சின்னதாக சன்னமாகவும் ஹிப் பெல்ட் எங்ககிட்ட அவைலபிலிட்டி இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரைடல் செட் ரிங் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மூத்தத்துக்கு தேவையான ரிங்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது. நம்ம வந்து ஃபிங்கர் ரிங், அதாவது இது அட்ஜஸ்டபிளாக இருக்கும். ரிங் கூட உங்களுக்கு வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் பேஸ் அண்ட் சில்வர் பேஸ் தான் வரும். குவாலிட்டியாக இருக்குங்க. என்ன மாதிரி கைக்கு வேணாலும் போட்டுக்கலாம். சின்ன கைக்கும் போட்டுக்கலாம், பெரிய கைக்கும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எல்லா டிசைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் எல்லா கலெக்ஷனும் எங்ககிட்ட இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாந்த்பாலி இயர்ரிங்ஸ். நம்ம சாந்த்பாலி இயர்ரிங்ஸ் வந்து இப்போ வந்து ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து சின்ன சாந்த்பாலி இயர்ரிங் பார்த்திங்கன்னா சின்னது பெருசு எல்லா கலெக்ஷனுமே நம்மக்கிட்ட இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூர்த்தம் கலெக்ஷன். நம்ம மார்னிங் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா செட்டும் இருக்குங்க. இப்போ உள்ளே போடுற நெக் பீஸ் லாங் ஹாரம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ரல் ஸ்டோன்ஸ் வித் கெம்ப் டிசைனுங்க, வித் இயர்ரிங், ஹிப் பெல்ட், சுட்டி எல்லாம் மேட்ச் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து ஐயர் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கல்யாணத்துக்கு மீனாட்சி கொண்ட அது கூட நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வச்சுருக்கோம். நல்லாயிருக்குங்க. இது இது வந்து உங்களுக்கு டபுள் ஹாரம் செட்டு, சோக்கர் வித் டபுள் ஹாரம். இப்போ வந்து சிங்கிள் ஹாரம் தான், ஆனால் இதில் பார்த்திங்கன்னா டூ லேயர்ஸ் இருக்கும். உங்களுக்கு இது எல்லாமே சில்வர் பேஸுங்க, அதனால உங்களுக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப கோல்டு மாதிரியே இருக்கும். டிஃப்ரென்ஸே தெரியாது கோல்டுக்கும் இதுக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கெம்ப் ஹாரமுங்க, அதாவது யூ ஷேப் ஹாரம் வித் அன்னலக்ஷ்மி டிசைன் வித் கெம்ப் எம்ரோல்டு டிசைனுங்க. இயர்ரிங் பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக, உங்களுக்கு பெரிய இயர்ரிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா லாங்காக த்ரீ லேயரில் வந்துடும் உங்களுக்கு இதோட இயர்ரிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டி வியர்ஸ் நைட்டு நம்ம பொண்ணு பிள்ளைங்க போடுற லெஹங்காஸ் சாரீஸ் அதுக்கு செட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்மால் ஹாரம் இது போட்டு நல்லா ப்ராட் ஹிப்பல் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி ப்ராட் ஹிப்பல்ஸ் இந்த மாதிரி போட்டு நீங்கள் ப்ராட் ஹிப்பல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ லேயர் லாங் ஹாரம் வித் ஷார்ட் நெக் பீஸ். இதுவுமே நம்ம பொண்ணு பிள்ளைங்க வந்து போடுறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ஹிப் பெல்ட் போட்டோன்னா நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா லெஹெங்காவுக்கெல்லாம் போடுறது இந்த மாதிரி வருதுங்க. இது வந்து நம்ம லெஹெங்காவுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ், இப்போ இந்த கலர் லெஹெங்கா அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். அது இல்லாமல் லைட் பிங்க்கு இந்த மாதிரி கலர் வெரைட்டிஸ் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு லெஹெங்காவுக்கு அந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி லெஹெங்காவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் ஸ்மால் சைஸ் ஹிப் பெல்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஸ்மாலாக ஹிப் பெல்ட் போட்டுக்கலாம் லெஹெங்காவுக்கு. யாரும் இப்போ ப்ராடாக யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம இந்த மாதிரி ஸ்மாலாக ஹிப் பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் நெக் பீஸ் பட் சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கும். இது லெஹெங்காவுக்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம், சாரீக்கும் போட்டு நல்லா ப்ராட் ஹிப் பெல்ட் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் வியர்ஸுங்க, நைட் ரிசப்ஷனுக்கு பார்ட்டி வேர்ஸுக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கவன் அந்த மாதிரியெல்லாம் இருந்தோன்னா இந்த மாதிரி டைமண்ட் பேட்டர்ன் நெக் பீஸ் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா சோக்கருங்க, கழுத்தோடு ஒட்டி வர சின்ன சோக்கருங்க. சின்ன சோக்கர்லேருந்து பெரிய சோக்கர் வரைக்கும் நம்மக்கிட்ட ரெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்குங்க. சேல்ஸுக்கு வந்து எங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 170, அதாவது பேங்கிள் ரெகுலர் யூஸ் பேங்கிள் வந்து 170 3000 வரைக்கும் பேங்கிள் ரேஞ்ச் இருக்குங்க. நெக் பீஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 619 450 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நெக் பீஸ் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 வருங்க. உங்களுக்கு வந்து ஃப்ளாரல் மாடல் வந்துடுங்க, உள்ளே வந்து ஏடி கலெக்ஷன்ஸ் மாதிரி வரும். இத
இதெல்லாம் உங்களுக்கு ஆன்டிக் கோட்டடுங்க. உங்களுக்கு பிளாக் ஆன்டிக் என்ன ஃபினிஷில் வருதோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும், டிஃப்ரென்ஸே தெரியாதுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ரெட் கோல்டு மாதிரி வரும் காயின் நெக்லஸுங்க. இதுவுமே உங்களுக்கு வித் இயரிங்கோடு வந்துடுங்க. எல்லா எல்லா நெக் பீஸுமே வித் இயரிங் வந்துடும். இப்போ சில பேர் கேட்பாங்க உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து ரோப் தான் வருமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நீங்கள் செயின் வேணும்னா எக்ஸ்ட்ரா செயினும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸும் போட்டுக்கலாம் பெரியவங்களும் போட்டுக்கலாங்க. போத் ரெண்டு பேர்த்து நெக்குக்குமே நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாங்க. இது காயின் நம்ம காசு மாலை ட்ரெடிஷ்னல் டைப்பு. அது மட்டும் இல்லைங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராஸ் பேஸ்டு குவாலிட்டிக்கு. இப்போ வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா பிராஸ் பேஸ்டு, அதனால் நாங்கள் வந்து லைஃப் லாங் வாரண்டி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து ட்ரெண்டியாக போயிட்டுருக்கிறது வந்து சோக்கர் மாடல். இப்போ பொண்ணுங்க எல்லாருமே சோக்கர் தான் விரும்புகிறாங்க. இப்போ சோக்கர் வித் இயரிங்கோடு வந்துருங்க. இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் மாடல். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா லீஃப் மாடல் மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு ஸ்டோன் டைப் வரும். இது பார்த்தீங்கன்னா வித் இயரிங் அண்ட் பேக் செயினோட 1000 ரேஞ்ச் வருங்க. குவாலிட்டி வந்து ஹை குவாலிட்டிங்க, வாரண்ட்டி வந்து லைஃப் லாங் வாரண்ட்டிங்க. நம்மக்கிட்ட வாங்குகிற எல்லா பொருளுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வாரண்ட்டி தான் கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து இது எல்லாமே கோல்டு ரெப்ளிகா. உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோன்ஸ் வந்துடும். இதுக்கு வந்து சாண்பாலி இயரிங் மாதிரி உங்களுக்கு இயரிங் வரும். பேக் செயின் வச்சு கொடுத்துர்லாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ப்ராடக்டோட குவாலிட்டியும் வர்த்தும். இது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மாடல். அப்போது ஒரு 100 இயர்ஸ் பிஃபோர் வந்த மாடல், இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்குங்க. இது வந்து ரூபி வித் எம்ரால்ட் டிசைன்ஸுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ஹாரம். இந்த லாங் ஹாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹிப் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சின்ன ஹிப் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம லாங் ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 இந்த மாடலுமே உங்களுக்கு அப்படி தான் வரும். இது காயின் செயின், ட்ரெடிஷ்னல் மாடலுங்க. இந்த லாங் ஹாலத்தில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு 3500க்குள்ளே வர எல்லாமே உங்களுக்கு வந்து சேலில் இருக்குது. உங்களுக்கு அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு ரெண்டல்லையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலுக்கு இருக்க பேங்கிள்ஸ் பார்க்கலாம். சேலுக்கு இருக்க பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் யூஸ் பேங்கிள் மாதிரி வரும். இதெல்லாம் உங்களுக்கு ஃபேன்சி பேங்கிள்ஸுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கெம்ப் எம்போஸ்டு. இது பார்த்தீங்கன்னா டெம்பிள் கலெக்ஷனுங்க. இது வந்து உங்களுக்கு ரெகுலராக கோல்டு பேட்டர்ன் வர்றது. இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 150-350 வரைக்கும் வரும். இந்த மாதிரியே எடுத்திங்கன்னா 600 ரேஞ்சுங்க. இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா 2000 ரேஞ்ச் வரும். எங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் மெயினாக கறி ஹேண்ட் பெயிண்டடுங்க வித் குந்தன் ஸ்டோன்ஸுங்க. இதெல்லாம் யூனிக் கலெக்ஷனுங்க. கோல்ட்லேயும் இந்த மாதிரி சிமிலர் பேட்டர்ன்ஸ் வருது. இது வந்து ரோஸ் கோல்டு பேங்கிள்ஸுங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு ரெப்ளிகா மாதிரியே தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது டைமண்ட் பேட்டர்ன் நெக்லஸுங்க. இது வந்து டைமண்ட் ரெப்ளிகா. உங்களுக்கு டைமண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். வித் பேக் செயினோட டியூவல் டோன் பேக் செயினோட வந்துடும். உங்களுக்கு இயரிங்கும் அதிலே வந்துடும். இயரிங் இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு குட்டியாக பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து நான் இப்போ கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இங்கே வச்சுருக்கேன், பட் நிறைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குமரன்லேயே டைமண்டில் சேம் பேட்டர்ன் இருக்குங்க. இது வந்து நம்ம சின்ன ஒரு விருந்து அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். போத் கிட்ஸ் அண்டு அடல்ட்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை பார்த்தா எப்படி இருக்குங்க, பியூர் வெள்ளி மாதிரி இருக்குல்ல. ஆனால் இது வெள்ளியே கிடையாதுங்க, ஜெர்மன் சில்வர். சில்வர் கோட்டடுங்க, கோட்டட். இது வந்து நம்மளுக்கு சேலுக்கும் இருக்குது, ரெண்ட்டுக்கும் இருக்குதுங்க. இப்போ சேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெர் கிராம் வந்து 7 ரூபீஸ் வருதுங்க. ரெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குத்து விளக்கு நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்திங்கன்னா ஒரு 1500 சைஸ் வாரியாக 2000 வரைக்கும் எங்கிட்ட இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா குங்குமம் போடுறதுக்கு அந்த மாதிரி. இதெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். 550-750 வரைக்கும் இருக்குங்க பர் பீஸு. இது நீங்கள் ரெண்டலுக்கு வேணும்னாலும் ரெண்டலுக்கும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து வெள்ளி பிளேட் மாதிரியே தான் இருக்கும். பட் இது வந்து பேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜெர்மன் சில்வருங்க, கோட்டிங் வந்து சில்வருங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து ரெண்டலுக்கும் இருக்குது.
சேலுக்கும் இருக்குங்க. இந்த கோட்டட் வச்சு நாங்கள் வந்து பிளேட் டெக்கர் பண்ணிட்டு தரோம். பிளேட் டெக்கர்னா கான்செப்டபிள் பிளேட் டெக்கருங்க. நீங்கள் வந்து நிச்சயதார்த்தமுக்கு நீங்கள் பிளேட் டெக்கர் கொடுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். தெரட்டிக்கு காது குத்து அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, ரிட்டன் கிஃப்ட்ஸ் இந்த மாதிரியும் நம்ம சாமி சிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஸ் மாதிரியே இருக்கும். ப்ராஸ் கிடையாது, ஜெர்மன் சில்வர் வித் ஆன்டிக் கோட்டடுங்க. இந்த மாதிரியும் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்கக்கிட்ட யூனிக் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையாவே வச்சுருக்காங்க. யூனிக்காக ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்குது. தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க ஷாப் வந்துட்டு இப்போது ரீசண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, 1 மந்த் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்லம்பாளையத்தில் தான் இருக்குது. இவங்களோட ஷாப் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் வந்துட்டு நிறைய பேர் ஷாப்புக்கு நேராக வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் ஆர்டர்ஸும் பிளேஸ் பண்ணலாம் இவங்ககிட்ட. ஆன்லைன் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து இவங்களுக்கு மெசேஜ் பண்ணி என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வாட்ஸ்அப் நம்பரும் நான் உங்களுக்கு வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் வீடியோ கால் மூலமாகவும் நீங்கள் வந்துட்டு இவங்கக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு கூட பார்த்துக்கலாம். இவங்க வந்துட்டு ரெண்டல் அண்டு சேலும் பண்ணிகிட்ருக்காங்க ஜுவல்லரிஸ். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து இவங்களை தாராளமாக சூஸ் பண்ணலாம் ட்விங்கிள் சாய்ஸை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.